வெல்கம் டு எடிஸ்பெண்ட் அகாடமி. இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் எக்ஸாமில் ப்ரிலிம்ஸ் லெவலில் டிஏ கேட்டாங்கன்னா எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணதே வெளியே பார்க்க போகிறோம், சரிங்களா? எதுலேயும் பைச்சா டிஏ கேட்டாங்கன்னா எப்படி நம்ம அவங்க டோட்டல் கொடுத்தும் நம்ம அந்த டோட்டல் எடுக்காமல் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக அப்ரோச் பண்ணதாக பார்க்கலாம், சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு டிஏ கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா, மேலோட டேட்டாவை ஃபஸ்ட்டு தெளிவாக ரீட் பண்ணிக்கணும், சரிங்களா? என்ன சொல்ல வராங்கன்னு அப்போ நமக்கு புரியும், சரிங்களா? சரி, ரீட் பண்ணலாமா? என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்றாங்க? ஸ்டடி த இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆன்சர் த கிவன் க்வெஸ்சன்ஸ். ஓகே, த பை சார்ட் கிவ்ஸ் த பர்சனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த 6 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேண்டில்ஸ் மேடு பை அ ஷாப் லாஸ்ட் வீக், சரிங்களா? லாஸ்ட் வீக் வந்து கேண்டில்ஸ் மேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான டேட்டா தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் வந்து எவ்வளோ மேட் பண்ணிக்காங்க அப்படின்னா 2850 கேண்டில்ஸ் வந்து மேட் பண்ணிக்காங்களாம், சரிங்களா? அதில் ஒவ்வொரு நாளும், சரிங்களா, ABCDE அந்த மாதிரி டைப்ஸில் வந்து என்ன டைப்ஸ்னா ஏ டைப், பி டைப், CDEF வரைக்கும் எனக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஏ 10%, பியில் 22, சியில் 14, டியில் 24, இயில் 12, எஃப்ல வந்து 18% சொல்கிறாங்க, ஓகேங்களா? சரி, இதெல்லாம் தான் டேட்டா. இப்போ க்வெஸ்சனுக்குள்ளே போகலாமா? க்வெஸ்சன் சொல்கிறாங்க, வாட் வாஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் ஆஃப் டைப் சி அண்டு டைப் இ, சரிங்களா? சிலேயும் இலேயும் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ், எவ்வளோ அவங்க டோட்டலாக மேனுஃபேக்சர் பண்ணிப்பாங்களே, மேனுஃபேக்சர்லாம் சொல்கிறாங்க, டோட்டலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்காங்களே, டோட்டலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணலை, சிலேயும் இலேயும் வந்து டோட்டலாக எவ்வளோ டிஃப்ரென்ஸ் சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா? சரி, சியோட வேலை எவ்வளோ, சியோட பர்சன்டேஜ் எவ்வளோ, சி வந்து 14%, இ எவ்வளோ, இ வந்து 12%, சரிங்களா? டோட்டல் எவ்வளோ சொல்லிட்டாங்க, டோட்டல் 2850, டோட்டல் வந்து 2850 சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இதுக்கு தனியாக சிக்கு தனியாக கண்டுபிடிச்சி டிக்கு தனியாக கண்டுபிடிச்சி நம்ம அதில் டிஃபரன்ஸ் பார்க்கணும்னு தேவையில்ல, சரிங்களா? என்ன பண்ண போகிறோம், ஸ்மார்ட்டாக இரண்டுக்கு டிஃபரன்ஸ் பாருங்கள், சரிங்களா? இரண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தா வரும் 2% வருமா, சிக்கு யூக்கு டிஃபரன்ஸ் பார்த்தா 2% வருமா, அதில் நீங்கள் டோட்டல் என்ன பார்த்தா போதும், சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிடலாம், சரிங்களா? சிக்கும் யூக்கும் நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிச்சி டிஃபரன்ஸ் பார்க்குறதுக்கு சியோட பர்சன்டேஜ் ஈயோட பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் பார்த்துட்டு அதில் நீங்கள் டோட்டலில் போய் நீங்கள் பார்த்தாலே எனஃப் தான், சரிங்களா? அப்போ என்ன பண்ணால் 2% ஆஃப் 2850, அவ்வளோதான் ஆன்சர், சரிங்களா? இப்போ என்ன வரும், 1% என்ன வரும், 1% வந்து 28.5 வரும், சரிங்களா? 1% ஏன்னா 100% எனக்கு 2850 அப்படின்னா 1% 28.5, இப்போ 2% என்ன வரும், 2 மட்டும் போனால் அது ஆன்சர். அப்போ என்ன வரும், 57 தான் எனக்கு ஆன்சராக வரும், அவ்வளோதான், சரிங்களா? இவ்வளோ ஸ்மார்ட்டாக நம்ம அப்ரோச் பண்ணிடலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் நம்பலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் அ டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் மேட் ஆஃப் டைப்ஸ் பி அண்ட் டி, சரிங்களா? பி அண்ட் டியும் டோட்டலாக எவ்வளோ கேண்டில்ஸ் வந்து மேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா? பி எவ்வளோ பாருங்கள் பர்சன்டேஜ், பி எவ்வளோ, பி வந்து 22%, டி வந்து 24%, சரிங்களா? இதோ டோட்டல் கேட்குறாங்களா, அப்போ என்ன போதும், என்ன பண்ணால் போதும், இதோ டோட்டல் பாருங்கள், 46%, ஓகேங்களா? டோட்டல் எவ்வளோ, டோட்டல் 2850 தான் எனக்கு டோட்டல், சரிங்களா? உடனே சொல்லி பார்த்தோம்ல, 2850 தானே, ஓகே. இப்போ 46%, அப்போ 46% ஆஃப் 2850 என்னென்னு பார்த்தா போதும், சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணலான்னா, 100% வந்து 2850 அப்படின்னா 10% என்ன வரும், 10% 285, சரிங்களா? இப்போ 40% என்ன வரும், 10% 285னா 40% என்ன வரும், ஃபோனாக மட்டும் பண்ணிங்களா, ஃபோனாக மட்டும் பண்ணால் 20 balance 2, 32 4 balance 3, 8 11, 1140, சரிங்களா? அடுத்து 6% பார்க்கணுமா, 1% என்ன வரும், 28.5, அப்போ 6% என்ன வரும், 6% 6 மட்டும் பண்ணால் இப்போ பாயிண்ட் இருக்க அப்புறம் 0 இருக்கும், அப்படி 0 கேன்சல் ஆயிரும், பேலன்ஸு 3 இருக்குமா, அப்போ 1 வரும், பேலன்ஸ் 5, 2 6 12, 171 வரும், அவ்வளோதான், சரிங்களா? அப்போ 2 ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சரா, என்ன ஒரு 2 ஆட் பண்ணால் எனக்கு என்ன தேவை, 46 தான் தேவை, அப்போ 40 + 6, அப்போ இது எனக்கு ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வரும், ஆட் பண்ணால் 0 + 1 1, 4 + 7 11, பேலன்ஸ் 1, 1 + 1 2, 2 + 1 3, பேலன்ஸ் 1, ஓகேங்களா? அவ்வளோதான், என்ன ஆன்சர் வருது, 1311 தான் குவஸ்டினுக்கான ஆன்சர், ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள்,
பை வாட் பர்சன்டேஜ் வாஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் மேட் ஆஃப் டைப்ஸ் டி அண்ட் எஃப் மோர் ஆர் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் மேட் ஆஃப் டைப் ஏ, சரிங்களா? இந்த மாதிரி சம் கேட்டால் நம்ம அந்த டோட்டலை நம்ம யூஸ் பண்ண நமக்கு தேவையில்லை, சரிங்களா? எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக பண்ண போகிறோம் பாருங்கள். டியோட வேல்யூ எஃபோர்ட் வேலை கேட்குறாங்களா, டி எவ்வளோ, டி 24, எஃப் 18, சரிங்களா? இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு சொன்னாங்க ஃபஸ்ட்டு, சரிங்களா? டிஃப்ரென்ஸ் எதனா வரும், 6 வரும், ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஏ ஏ என்னது 10%, சரிங்களா? இதை விட அது வந்து எவ்வளோ வந்து மோடாக கம்மியாகிருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. இது 10 இருக்குது, அது 6 இருக்குது, அப்போ எனக்கு கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்குது, சரிங்களா? தேனுக்கப்புறம் என்ன இருக்கோ அது எனக்கு என்ன வரும், டினாமினேட்டர் வருமா? அப்போ 10 வேல்யூ 10 தான் எனக்கு பேஸாக வச்சுக்கிட்டு அது கம்மியாக இருக்கா அதிகமானு சொல்லி கேட்குறாங்க. கம்மியாக இருக்குது, எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 4 கம்மியாக இருக்குது, இன்டூ 100, இதை கேன்சல் பண்ணால் 2/5. நம்ம தெரியும் 1/5னா 20%, அப்போ 2/5னா 40%. அப்போ எனக்கு ஏவோட டிஎஃப் எனக்கு டிஃபரன்ஸ் எப்படி கம்மியாக இருக்கும், அப்போ என்ன ஆன்சர், 40% லெஸ் தான் ஆன்சர், சரிங்களா? 40% மோடும் கொடுப்பாங்க, பார்த்து டக்குன்னு போட்டக்கூடாது, கம்மியாக இருக்கான்னு மோ அதிகமாக இருக்கான்னு சொல்லி பார்த்தா போடணும், ஓகேங்களா? சரிங்களா, அந்த 2850 இங்கே யூஸ் பண்ண தேவையில்லை, சரிங்களா? நெக்ஸ்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, வாட் வாஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டைப்ஸ் விச் ஹேட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் அந்த லோயஸ்ட் நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் பீங் மேட், சரிங்களா? என்ன சொல்றாங்கன்னா, ஹையஸ்ட் நம்பராக ஒரு கேண்டில்ஸ் மேட் பண்ணிப்பாங்களா, டைப்பு லோயஸ்ட் நம்பராக மேட் பண்ணிப்பாங்களா, அது ரெண்டுக்குமா டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க, சரிங்களா? இங்கே எனக்கு எனக்கு எது ஹையஸ்ட் மேட் பண்ணிக்காங்க, டி எனக்கு ஹையஸ்ட் மேட் பண்ணிக்காங்க, எவ்வளோ 24%, சரிங்களா? எது எனக்கு ரொம்ப லோவாக மேட் பண்ணிக்காங்கன்னா ஏ, எவ்வளோ 10%. இது ரெண்டுக்குமா டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க, ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எத்தனை வரும், 14% வரும், 14 அந்த டோட்டல் பார்க்க வேண்டியதான், சரிங்களா? டோட்டல் என்னது 2850, சரிங்களா? அப்போ என்ன வரும், 100% 2850 அப்படின்னா 10% எவ்வளோ, 285, 4% வருமா, 1% வந்து 28.5 அப்படின்னா 4% என்ன வரும், 4% 20 பேலன்ஸ் 2 இருக்கும், அந்த 0 கேன்சல் ஆகிடும், 32 4 3 114, சரிங்களா? எனக்கு என்ன தேவை, 14 தேவையா, அப்போ 10+4 தான் 14, அப்போ இரண்டு ஆட் பண்ண கேன்சல் வருமா, இப்போ 5+4 9, 8+1 9, 2+1 3, இப்போ என்னோட ஆன்சர் 399 தான் குவெஸ்டனுக்கான ஆன்சர், அவ்வளோதான், சரிங்களா? நெக்ஸ்ட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, வாட் வாஸ் அ ரேஷியோ, சரிங்களா? ரேஷியோன்னு கேட்டாலே நம்ம என்ன தேவை பண்ண தேவையில்லை, டோட்டல் நம்ம பார்க்கணும் தேவையில்லை, சரிங்களா? அதான் வந்து இந்த பயிற்சியோட ஸ்மார்ட் அப்ரோச், சரிங்களா? சரி, வாட் வாஸ் அ ரேஷியோ ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் மேட் ஆஃப் டைப் ஏ அண்ட் சி டுகெதர் டு த டாப் டைப் பி அண்ட் எஃப் டுகெதர், சரிங்களா? என்ன சொல்றாங்க, ஏ சி அதுக்கும் பிஎஃப்க்குமான டோட்டலுக்கான ரேஷியோ கேட்குறாங்க, சரிங்களா? ஏட வேல்யூ என்ன, 10% ப்ளஸ் சியோட வேல்யூ என்ன, 14%, இல்லை 10% கேன்சல் ஆகணும், நம்ம பொண்ணு தேவையில்லை, சரிங்களா? இங்கே பாருங்க, பியோட வேல்யூ என்ன, 22%, எஃபோட வேல்யூ 18%, இதை ஆட் பண்ணால் என்ன வரும், 24 வரும், இதை ஆட் பண்ணால் 40 வரும், சரிங்களா? 8 கேன்சல் பண்ண என்ன வரும், இது 3 times வரும், இது 5 times வரும், அவ்வளோதான், சரிங்களா? என்ன ஆன்சர், 3:5 தான் குவெஸ்டனுக்கான ஆன்சர், சரிங்களா? புரிஞ்சா? பைச்சா டிஏ கேட்டால் நம்ம ரேஷியோ கேட்டாலும் சரி, இல்லை பர்சனிங் கேட்டாலும் சரி, நம்ம டோட்டலே சால்வ் பண்ண தேவையில்லை, சரிங்களா? இதே மாதிரி வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.